எல்லோருக்கும் வணக்கம். சங்கர யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது கேன்சர், அதாவது புற்றுநோய் மற்றும் சிறுநீரக நோய். பார்த்தீர்கள் என்றால் இரண்டுமே இன்றைக்கு ஒரு மருத்துவ உலகத்திற்கும் சரி, இயற்கை மருத்துவத்திற்கும் சரி, ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நோய். இவற்றிலிருந்து மனிதன் முற்றிலும் விடுபட வேண்டும் என்றால் பல்வேறு ஆங்கில மருத்துவ முறைகளை விட்டுவிட்டு இயற்கை மருத்துவத்திற்கு மாற வேண்டும். இந்நோயில் மோசம், மிக மோசம் என்கிற அளவுக்கு பார்த்தோம் என்றால் புற்றுநோயை கூட நாம் ஓரளவிற்கு குணப்படுத்த முடியும். அது ஃபோர்த் ஸ்டேஜாக இருந்தால் கூட தீவிர சிகிச்சையின் மூலம் குணப்படுத்த முடியும். ஆனால் சிறுநீரக செயலிழப்பை அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் குணப்படுத்த முடியாது. முதலில் வாரத்திற்கு ஒரு நாள் டயாலிசிஸ், அதற்கு அடுத்து ஒரு வாரம் கழித்தவுடன் வாரத்திற்கு இரண்டு நாள் டயாலிசிஸ், அதுக்கடுத்து வாரத்திற்கு மூன்று நாள் டயாலிசிஸ் என குறைந்தது ஒரு 4 முதல் 5 வருடங்களே அந்த நோயாளி உயிருடன் இருக்க முடியும். கிரியேட்டின் வந்து ஒரு மனிதருக்கு 1.2 இருக்கணும். அதை விடுத்து 1.5 அடுத்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்குமானால் நம்ம வந்து கவனத்துடன் இருக்கணும். ஒரு புற்றுநோயை விட ரொம்ப மோசமான நோயின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு தான். இந்த நோய்க்கு முக்கியமான காரணம் பலமுறை நம்முடைய இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறோம், அதிக உப்பு எடுத்தல், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தாமல் அல்லது இயற்கை உணவை உண்ணாதிருத்தல், இரவில் அதிகமாக உழைத்தல், இப்படி பல்வேறு முக்கிய காரணங்களினால் இந்த நோய்கள் வருகின்றன. அவற்றையெல்லாம் தீர்க்க இயற்கை வழிமுறைகளை பின்பற்றி நாம் நலமுடன் வாழ்வோமாக.